நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் செய்தி சேவைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கைதிகள் 600 பேருக்கு பொது மன்னிப்பு வழங்கிய ஜனாதிபதி. காப்போது சாதாரண நிற பரீட்சை தொடர்ந்தும் ஒத்திவைக்கப்படலாம், கல்வி அமைச்சர் தெரிவிப்பு. கொரோனாவினால் கொழும்பில் 81 பேர் உயிரிழப்பு. தம்புள்ளை கல்வி வலயத்தில் உள்ள பாடசாலைகள் மூடப்படுவதாக அறிவிப்பு. கிளிநொச்சியில் பாடசாலைகள் ஆரம்பிப்பது தொடர்பில் நாளைய தினமே தீர்மானம். கொழும்பு மாவட்டத்தில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று. நாட்டில் பல பிரதேசங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கைதிகள் 600 பேருக்கு பொது மன்னிப்பு வழங்கிய ஜனாதிபதி. ஸ்டார் நியூஸ் தமிழின் பிரதான செய்திகள். நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் சிறிய குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்டு ஜனாதிபதி மன்னிப்பு பெற தகுதியுள்ள கைதிகளின் பெயர்களை ஒப்படைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள சிறைச்சாலைகளில் கைதிகள் மத்தியில் கொரோனா வைரஸ் பரவியதை தொடர்ந்து எழுந்த கவலை காரணமாக இந்த குழு விடுவிக்கப்பட உள்ளது என்று அவர் மேலும் கூறியுள்ளார். ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் கைதிகள் ஒரு குழுவினரை விடுவிக்கும் பணியை சிறைச்சாலைகள் திணைக்களம் தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலை நிர்வாகம், புனர்வாழ்வு மற்றும் திறன் மேம்பாட்டு ஆணையாளர் சந்தன ஏகநாயக்க கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றிடம் இதனை தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் 600 கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க முடிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கைதிகளின் குற்றங்கள் மற்றும் தகுதிகளை மதிப்பாய்வு செய்த பின்னர் சிறைச்சாலை திணைக்களம் கைதிகளை விடுவிக்க தொடங்கியுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சாதாரண தர பரீட்சை தொடர்ந்தும் ஒத்திவைக்கப்பட வேண்டி ஏற்படும், கல்வி அமைச்சர் தெரிவிப்பு. நாட்டில் கொரோனா வைரசின் அச்சுறுத்தல் தொடர்ந்தால் கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சையை தொடர்ந்தும் ஒத்திவைக்க வேண்டி ஏற்படும் என கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக 2021 ஜனவரி 18 முதல் 27 வரை நடத்த திட்டமிடப்பட்ட பரீட்சையை நடத்துவதா இல்லையா என்பது தொடர்பாக இறுதி தீர்மானம் ஒரு வாரத்திற்குள் மேற்கொள்ளப்படவிருப்பதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சை தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பண்டார எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சாதாரண தர மாணவர்களுக்காக இம்முறை தயாரிக்கப்பட்டுள்ள பாடத்திட்டம் தொடர்பில் கேட்டறிவதற்காக ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அடுத்த வார இறுதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் அனைத்து காப்போத சாதாரண தர ஆசிரியர்களும் info.moe.gov.lk எனும் இணையதள முகவரிக்குள் பிரவேசித்து தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இணைய மற்றும் வளமையான நடைமுறைகளின் கீழ் தயாரிக்கப்பட்டுள்ள பாடத்திட்டம் தொடர்பில் வெவ்வேறாக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். மேற்கூறிய இணையதள முகவரிக்குள் பிரவேசிக்க முடியாத ஆசிரியர்கள் தமது பெயர், முகவரி, தேசிய அடையாள அட்டை இலக்கம், பாடசாலை, மாகாணம் மற்றும் கல்வி வலைய கல்வி பணிமனையின் தொடர்பிலக்கம் என்பவற்றை grade11@moe.gov.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புவதன் ஊடாக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றினால் கொழும்பில் 81 பேர் உயிரிழப்பு. கொரோனா வைரஸ் தாக்கத்தின் மூன்றாவது அலையால் இலங்கையில் இன்று வரை 109 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களில் 81 பேர் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் சுகாதார அமைச்சின் தொற்று நோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் கடந்த மார்ச் மாதம் முதல் அக்டோபர் 22 வரையிலான சுமார் 8 மாத கால பகுதியில் கொரோனாவினால் 13 பேரே உயிரிழந்திருந்தனர். அக்டோபர் 31 போது மரண எண்ணிக்கை 20 அதிகரித்தது. எனினும் கடந்துள்ள 29 நாட்களில் மாத்திரம் 89 பேர் உயிரிழந்துள்ளனர். நாளாந்தம் கொரோனா மரணங்கள் நிகழ்ந்த வண்ணமே உள்ளன. கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகமான மரணங்கள் பதிவாகியுள்ளன. கொரோனாவினால் கடந்த மார்ச் மாதம் முதல் இன்று வரை 109 பேர் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் 81 பேர் கொழும்பு மாவட்டத்தையும், 13 பேர் கம்பகா மாவட்டத்தையும், 6 பேர் களுத்துறை மாவட்டத்தையும், 4 பேர் குருநாகல் மாவட்டத்தையும், 3 பேர் புத்தளம் மாவட்டத்தையும், ஒருவர் நுவரெலியா மாவட்டத்தையும் சேர்ந்தவர்களாவர்.
இனந்தெரியாத ஒருவரும் உயிரிழந்துள்ளார். அதனால் அவர் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரியவில்லை. தம்புள்ள கல்வி வலயத்தில் உள்ள பாடசாலைகள் மூடப்படுவதாக அறிவிப்பு. தம்புள்ள கல்வி வலயத்திற்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளும் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை தம்புள்ள மாநகர சபை மேயர் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் குறித்த பாடசாலைகள் நாளை முதல் எதிர்வரும் ஒரு வார காலத்திற்கு மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் கொரோனா தொற்றும் அச்சம் அதிகரித்துள்ள நிலையிலே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் பாடசாலைகள் ஆரம்பிப்பது தொடர்பில் நாளைய தினமே தீர்மானம் மேற்கொள்ளப்படும். கடந்த வாரம் கொரோனா தொற்று அச்சம் காரணமாகவே ஆரம்பித்த அன்றே மீண்டும் பூட்டப்பட்ட கிளிநொச்சி பாடசாலைகளை மீளவும் ஆரம்பிப்பது தொடர்பில் நாளைய தினமே தீர்மானிக்கப்படும் என மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாளை கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தின் அரச அதிபர் திருமதி ரூபாவதி கேதீஸ்வரனின் தலைமையில் இடம்பெறவுள்ள துறைசார் அதிகாரிகளினுடனான கூட்டத்தின் பின்னரே தீர்மானிக்கப்படும். கிளிநொச்சி பாடசாலைகளை மீளவும் ஆரம்பிப்பது தொடர்பில் இன்று கிடைக்கவுள்ள PCR முடிவுகளின் அடிப்படையில் நாளை அக்கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்டத்தில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று. நேற்று அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளிகளுள் அதிகமானவர்கள் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்றைய நாளில் மாத்திரம் 487 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவர்களில் 223 பேர் கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வளிமண்டல ஆராய்ச்சி திணைக்களத்தினால் அறிவுறுத்தல். வங்களா விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் காணப்படுகின்ற தாளமுழுக்க பிரதேசம் எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் தாளமுழுக்கமாக மாறக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய மேல் மத்திய சப்ரகமோ மாகாணங்களில் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை வீழ்ச்சி நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காங்கேசன்துறை முதல் திருகோணமலை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிரதேசம் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மீள் அறிவித்தல் வரையில் கிழக்கு கடலின் ஆழமான பகுதிக்கு கடல்சார் நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுற்றன. மேலும் பல உண்மையான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.